இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 1996 ஒரே நாளில் மோதிக்கொண்ட டாப் 9 பெரிய திரைப்படங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். கேப்டன் விஜயகாந்த் திரைப்படத்திலிருந்து இளைய தளபதி விஜய், அதேமாரி ஆசை நாயகன் அஜித், நவரச நாயகன் கார்த்திகளோட 2 திரைப்படங்கள் அப்படின்னு மொத்தம் 9 பெரிய திரைப்படங்கள். ஸோ அது எந்தெந்த திரைப்படம் டாப் 1 டாப் 2 அப்படின்றத பார்க்கலாம். எந்த படம் ஹிட்டு ஃப்ளாப்பு பிளாக் பஸ்டரு அப்படின்றது தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கடைசி இடம் டாப் 9ல பார்க்க போகிற திரைப்படம் திரும்பி பார் திரைப்படம். ராமநாராயண் அவர்களோட இயக்கத்தில் இந்த திரைப்படம் வந்து அந்த பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் ஹீரோவாக நம்ம சரவணன் அவர்கள் நடிச்சிருப்பாங்க, மற்றும் யுவராணி, செல் சுமிதா, எஸ் எஸ் சந்திரன் அப்படின்னு பல பேர் வந்து இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. தேனிசை தென்றல் தேவா அவர்கள் தான் இந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர். திரும்பி பார் திரைப்படம் நம்மளை பார்க்க வச்சவங்க எல்லாத்தையும் திரும்பி போ அப்படின்னு மாரி ஆக்கிடுச்சு. அந்த அளவுக்கு படம் வந்து ஒர்க் டு ஃபிளாப் ஆயிடுச்சு. அதனால தான் இந்த திரைப்படத்தை நம்ம டாப் 9ல வந்து கடைசி பிளேஸில் தேர்ந்தெடுத்திருக்கோம். அடுத்தபடியாக டாப் 8ல பார்க்க போகிற திரைப்படம் அருவா வேலு. இந்த திரைப்படத்தில் லீட் ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குணச்சித்திர நடிகரும் வில்லன் நடிகரும் நாசர் அவர்கள் தான் லீட் ரோல் பண்ணிருப்பாங்க அருவா வேலு திரைப்படத்தில். இந்த படத்தை பி எஸ் பாரதி கண்ணன்றவங்க வந்து இந்த படத்தை இயக்கியிருந்தாங்க. இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் ஆதித்யன். இந்த படத்தில் நாசர் அவர்களோட இணைந்து நம்ம ஊர்வசி, ஆனந்த்ராஜ், ராஜேஷ் மற்றும் ஒரு நட்சத்திர பட்டாலுமே இந்த திரைப்படத்தில் நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க சப்போர்ட்டிங் ரோலில். இந்த படம் எதிர்பார்ப்போட வந்துச்சா பொங்கலுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. இது ஒரு தயாரிப்பு செலவு அப்படின்னு ஒரு லோ பட்ஜெட் மூவி தான். ஸோ எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய வெற்றி வந்து ஆகலை. இந்த திரைப்படம் வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் இல்லை ஒரு தோல்வி திரைப்படமாக வந்து அமைஞ்சிருச்சு. நாசர் அவர்கள் நடித்த அருவா வேலு அதனால தான் டாப் 8ல இந்த திரைப்படத்தை தேர்ந்தெடுத்திருக்கேன். அடுத்தபடி நம்ம டாப் 7ல பார்க்க போகிற திரைப்படம் கிழக்கு முகம் திரைப்படம். இந்த திரைப்படத்தை அண்ணாதுரைன்றவங்க வந்து இயக்கியிருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள் ஹீரோவாக பண்ணியிருப்பாங்க, மற்றும் புதுமுகம் ரேஷ்மா அவர்கள் ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க. இவர்களுடன் இணைந்து நம்ம ராதா ரவி, அதேமாரி சார்லி மற்றும் பல நடிச்சிருப்பாங்க. ஆதித்யன் இந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர். இந்த திரைப்படம் அந்த பொங்கல் அன்னைக்கு எதிர்பார்ப்போட வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. கார்த்திக் அவர்கள் 90ஸில் வெரி வெல் பாப்புலர் ஆக்டர்னு எல்லாத்துக்குமே தெரியும். அந்தமாரி இந்த கிழக்கு முகம் திரைப்படம் வந்து ஸோ பெரிய எதிர்பார்ப்போட வந்த திரைப்படம் தான். பட் இந்த திரைப்படம் வந்து மக்களிடையே கலவையான விமர்சனங்கள் பெற்று இந்த திரைப்படம் வந்து ஒரு ஆவரேஜ் இல்லை ஒரு அபோவ் ஆவரேஜ் கேட்டகரி தான் வந்து அமைஞ்சிருச்சு. ஸோ அதனால தான் இந்த திரைப்படம் டாப் 7ல வந்து தேர்ந்தெடுத்திருக்கோம். அடுத்தபடி நம்ம டாப் 6ல பார்க்க போகிற திரைப்படம் லவ் பேர்ட்ஸ் திரைப்படம். பி வாசு அவர்கள் இயக்கத்தில் இந்த திரைப்படம் வந்து அந்த பொங்கல் அன்னைக்கு போட்டி போட்டு ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் ஹீரோவாக நம்ம டான்ஸ் மாஸ்டர் நடன புயல் பிரபுதேவா அவர்கள் தான். பிரபுதேவா அவர்களோட இணைந்து இந்த திரைப்படத்தில் நக்மா, விஜயகுமார், அதேமாரி நம்ம வடிவேலு, மனோரமா, சரத்பாபு மற்றும் நட்சத்திர பட்டாலுமே இந்த திரைப்படத்தில் நிறைய சப்போர்ட்டர்கள் நடிச்சிருப்பாங்க. ஏ ஆர் ரகுமான் அவர்களோட இசையில் பாடல்கள் அனைத்துமே வந்து வேற லெவலில் வந்து ஹிட் ஆச்சு. பாடல்கள் எல்லாமே ஹிட்டு, பட் படம் வந்து அந்த அளவுக்கு பெரிய ஹிட்டு கிடையாது. ஒரு ஆவரேஜ், கண்டிப்பாக வந்து ஒரு சுமாரான ஒரு மூவி தான், தோல்வி கிடையாது. ஒரு ஆவரேஜ் அபோவ் ஆவரேஜ் ஹிட்டாக தான் வந்து அமைஞ்சது. பிரபுதேவா அவர்கள் நடித்த லவ் போர்ட்ஸ் திரைப்படம். காதலன் திரைப்படத்தில் நடித்த அதே ஒரு காம்பினேஷன் பிரபுதேவா அண்ட் நக்மா, ரொம்பவே வந்து எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ காதலன் காம்பினேஷன் அப்படின்னால அதேமாரி ஏ ஆர் ரகுமான், பிரபுதேவா அவர்களோட கூட்டணியும். ஸோ இந்த திரைப்படம் வந்து அந்த அளவுக்கு பெரிய ஹிட் இல்லை, பட் அபோவ் ஆவரேஜில் ஒரு ஆவரேஜ் ஹிட்டு. அதனால தான் இந்த திரைப்படத்தை நம்ம டாப் 6ல தேர்ந்தெடுத்திருக்கோம். அடுத்தபடி நம்ம டாப் 5ல பார்க்க போகிற திரைப்படம் தாயகம். ரமேஷ் இயக்கத்தில் நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் ஹீரோவாக வந்து லீட் ரோல் பண்ணிருப்பாங்க. கேப்டன் அவர்களோட இணைந்து அருண் பாண்டியன் மற்றும் நெப்போலியன் அவர்களும் லீட் ரோல் மாரி ஒரு ஹீரோ மாரி வந்து பண்ணிருப்பாங்க விஜயகாந்த் அவர்களோட இணைந்து. பட் இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து அருண் பாண்டியன் அவர்கள் வந்து இறந்துருவார். ஸோ இந்த திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எதிர்பார்ப்போட வந்த திரைப்படம் கண்டிப்பாக சொல்லுவேன் அந்த பொங்கல் டைமில். ஏன்னா கேப்டன் திரைப்படம்னாலே பெரிய எதிர்பார்ப்பு. சூப்பர் ஸ்டார் உலக நாயகன் திரைப்படங்கள் போல நம்ம கேப்டன் திரைப்படங்களுக்கும் பெரிய எதிர்பார்ப்போட தான் எல்லா திரைப்படமும் வந்து ரிலீஸ் ஆகும். அந்தமாரி ரிலீஸ் ஆன இந்த தாயகம் திரைப்படம் எதிர்பார்ப்பு மட்டும்தான், பட் மக்களிடையே வந்து நல்ல அளவுக்கு ரீச் வந்து ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸ்டோரி நல்லா இருக்கும், பட் ஸ்கிரீன் பிளே திரைக்கதை வந்து அந்த அளவுக்கு நிறைய வந்து சொதப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். தேனிசை தென்றல் தேவா அவர்கள் இந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர். கேப்டன் விஜயகாந்த் திரைப்படங்கள் அப்படின்னாலே பல நடிகர்கள், அதாவது குறிப்பாக வந்து வில்லன் நடிகர்கள் வந்து நிறைய பேர் வந்து அறிமுகமாவாங்க, நிறைய வந்து ஃபேமஸ் ஆவாங்க. அதே போலவே இந்த திரைப்படத்திலையும் ஒரு வில்லன் வந்து அறிமுகமானார், பட் அந்த வில்லன் வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகல, ஒரு சைனீஸ் மூஞ்சி மாரி இருக்கும். ஸோ இந்த படம் பார்த்தவங்க எல்லாத்துக்கும் தெரியும். மொத்தத்தில் இந்த கேப்டன் நடித்த தாயகம் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டும் கிடையாது, சாதாரண ஒரு ஹிட்டும் கிடையாது, சாதாரண ஒரு ஆவரேஜ் மூவியாக தான் வந்து அமைஞ்சது. தாயகம் திரைப்படம் வசூல் வைஸ், அதாவது கலெக்ஷன் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அபோவ் ஆவரேஜ் ஹிட்னு கூட சொல்லலாம். பட் திரைக்கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃப்ளாப்னு கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு திரைக்கதை தான். ஆனால் வசூலில் ஒரு அபோவ் ஆவரேஜ் ஹிட்னு கண்டிப்பாக வந்து சொல்லலாம். ஸோ பெரிய ஹிட்டு கிடையாது, ஒரு அபோவ் ஆவரேஜ் ஹிட்டு. அதனால தான் இந்த திரைப்படத்தை நம்ம டாப் 5ல வந்து தேர்ந்தெடுத்திருக்கோம். அடுத்தபடியே நம்ம டாப் 4ல பார்க்க போகிற திரைப்படம் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை. இளைய தளபதி விஜய் அவர்கள் ஹீரோவாக பண்ணியிருப்பார் இந்த திரைப்படத்தில். கோயம்புத்தூர் மாப்பிள்ளை திரைப்படத்தை ரங்கநாதன் இயக்கியிருந்தாங்க. இந்த படத்தில் விஜய் அவர்களோட இணைந்து சங்கவி, கவுண்டமணி, செந்தில், கரண், வினி சக்கரவர்த்தி, பாண்டு, ஒரு நட்சத்திர பட்டாலுமே இந்த திரைப்படத்தில் நிறைய பேர் சப்போர்ட்டிங் ரோல் பண்ணிருப்பாங்க. இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் நம்ம வித்யாசாகர் அவர்களே. ஸோ வித்யாசாகர் அவர்கள் இசையில் பாடல்லாம் வந்து ஸோ சொல்கிற அளவுக்கு பெருசாக ஹிட்டுனாலும் சில பாடல்லாம் வந்து நல்லா இருக்கும். இந்த படம் மக்களிடையே வந்து சில இடங்களில் கலவையான விமர்சனமும் பெற்றிருக்கு, சில பேத்துக்கு யங்ஸ்டர்க்கெலாம் பிடிச்ச திரைப்படமாகவும் இருந்திருக்கு. கவுண்டமணி விஜய் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் திரைப்படத்தில்.
மொத்தத்தில் இந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளை திரைப்படம் ஒரு அபோவ் ஆவரேஜ் ஹிட்டாக வந்து அமைஞ்சது கலெக்ஷன் வைஸு. ஸோ கமர்ஷியல் ஹிட்னு கூட கண்டிப்பாக சொல்லலாம். பட் இந்த திரைப்படம் கண்டிப்பாக தோல்வியே வந்து கிடையாது, அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன் உறுதியாக. ஸோ அதனால தான் இந்த திரைப்படத்தை நம்ம டாப் ஃபோரில் வந்து தேர்ந்தெடுத்திருக்கோம். அடுத்தபடி நம்ம டாப் டூவில் பார்க்க போகிற திரைப்படம் ஸோ கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் இளைய திலகம் பிரபு நடித்த பரம்பரை திரைப்படம் தான். ஸோ பரம்பரை திரைப்படம் அந்த தீபாவளிக்கு போட்டி போட்டு ரிலீஸ் ஆச்சு, அதே போல் ஒரு கமர்ஷியலாகவும் ஹிட் ஆச்சு பரம்பரை திரைப்படம். ஸோ கே எஸ் ரவிக்குமாரோட இயக்கம்னா சும்மாவா அப்படின்னு மாரி தான். ஸோ இந்த படத்தில் இளைய திலகம் பிரபு அவர்கூட இணைந்து ரோஜா, மனோரமா, கவுண்டமணி, செந்தில் அப்படின்னு நிறைய பேர் வந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில். ஸோ இந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர் நம்ம தேனிசை தென்றல் தேவா அவர்கள் தான். ஸோ இந்த திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொங்கல் அன்றைக்கு போட்டி போட்டு ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு கமர்ஷியலாக வந்து ஒரு ஹிட்டாக வந்து அமைஞ்சுது. அதனால தான் இந்த திரைப்படத்தை நம்ம டாப் த்ரீல வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தபடி நம்ம டாப் டூவில் பார்க்க போகிற திரைப்படம் வான்மதி. ஸோ வான்மதி திரைப்படத்தை அகத்தியன் அவர்கள் வந்து ஸோ இயக்கியிருந்தாங்க. இந்த திரைப்படம் ஒரு கமர்ஷியலாக வந்து ஒரு ஹிட்டு, கண்டிப்பாக ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். இதே வருடத்திலே அகத்தியன் அவர்களோட இரண்டாவது முறையாக அஜித் கை கோர்த்த காதல் கோட்டை திரைப்படம் வேற லெவலில் பிளாக் பஸ்டர் ஆச்சு. ஸோ ஒரே வருடத்திலே அகத்தியன் அஜித் கூட்டணியில் சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டராக வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம வான்மதி படத்தை பார்க்கலாம். வான்மதி படம் பொறுத்தவரை அகத்தியன் இயக்கத்தில் அஜித் குமார் அவர்களோட இணைந்து சுவாதி, வடிவு, கரசி, தாமு, பாண்டு அப்படின்னு பல பேர் வந்து நடிச்சிருப்பாங்க. தேனிசை தென்றல் தேவா அவர்கள் தான் இந்த திரைப்படத்துக்கும் இசையமைப்பாளர். அந்த டைமில் இந்த வான்மதி டைம் ரிலீஸ் ஆன டைமில் அஜித் மற்றும் சுவாதி அவர்கள் வந்து நெருக்கமாக பழகி ஸோ காதலிச்சாங்க அப்படின்லாம் ஒரு டால்க் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. எத்தனை பேர் தெரியும் தெரியல. வான்மதி படம் பொறுத்தவரை யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்பவே வந்து நல்லாவே பப்ளிசிட்டி ஆகி நல்லாவே வந்து ரீச் பெற்று இந்த படம் வந்து கமர்ஷியலாக வந்து ஒரு சூப்பர் ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது கல்லா வயசு. அதேமாரி 100 டேஸ்க்கு மேலே திரையரங்கிலையும் கம்ப்ளீட் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல் மூவியாக வந்து அமைஞ்சது இந்த வான்மதி திரைப்படம். ஸோ அதனால தான் இந்த திரைப்படத்தை இந்த அளவுக்கு டாப் டூவில் வந்து தேர்ந்தெடுத்திருக்கேன். அடுத்தபடியே நம்ம டாப் ஒன்ல பார்க்க போகிற திரைப்படம் உள்ளத்தை அள்ளித்தா, நவரசநாயகன் கார்த்திக் அவர்களோட சூப்பரான ஒரு நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் சுந்தர் இயக்கத்தில் உள்ளத்தை அள்ளித்தா. இதே பொங்கல் அன்னைக்கு கிழக்கு முகம் அப்படின்னு கார்த்திக் அவர்களோட ஒரு திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த திரைப்படம் வந்து ஒரு பிலோ ஆவரேஜில் ஒரு ஃப்ளாப் கேட்டகிரி தான். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக அந்த உள்ளத்தை அள்ளித்தா திரைப்படம் வேற லெவலில் வந்து மிகப்பெரிய ஒரு காமெடி பிளாக் பஸ்டர் மூவியாக வந்து அமைச்சது. இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆனப்போ பெரிய எதிர்பார்ப்பு கண்டிப்பாக வந்து கிடையாது. ஒரு வாரம் கூட அந்த அளவுக்கு பெருசாக வந்து போகல. பட் ரெண்டாவது வாரத்துலேருந்து சூழ் பிடிச்ச மாரி வேற லெவலில் வந்து திரையரங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓட ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட திரையரங்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 நாட்களுக்கு மேலே வேற லெவலில் வந்து ஹிட் அடிச்சதுன்னு சொல்லலாம் இந்த உள்ளத்தை அள்ளித்தா திரைப்படம். முழுக்க முழுக்க இந்த திரைப்படம் ஒரு காமெடி ஜேனர் மூவி ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த திரைப்படத்தில் நம்ம நவரசநாயகன் கார்த்திக் அவர்கூட இணைந்து ரம்பாம், இரட்டை வேடத்தில் மணிவண்ணன், கவுண்டமணி, செந்தில் அப்படின்னு பல பேர் வந்து வேற லெவலில் வந்து ஆக்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ சிரிச்சு சிரிச்சு வந்து நம்ம கண்ணில் வந்து தண்ணியே வந்துடும் அந்த அளவுக்கு வந்து வேற லெவலில் காமெடிலாம் வந்து அட்ராசிட்டிஸ் பண்ணிருப்பாங்க எல்லாருமே இந்த உள்ளத்தை அள்ளித்தா திரைப்படம். ஸோ அதேமாரி வந்து தயாரிப்பு செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து மினி பட்ஜெட்டில் உருவான திரைப்படம் வேற லெவலில் வந்து வசூலையும் வந்து கல்லா கட்டின திரைப்படம் தான் இந்த உள்ளத்தை அள்ளித்தா. ஸோ கண்டிப்பாக பொங்கல் அன்னைக்கு டாப் 1 திரைப்படம் உள்ளத்தை அள்ளித்தா திரைப்படம் தான். அதேமாரி அந்த 1996 டாப் 3 வந்து இந்த உள்ளத்தை அள்ளித்தா திரைப்படம் கண்டிப்பாக வரும் அந்த அளவுக்கு. ஸோ வசூலுடைய அதிக வசூல் வந்து கல்லா கட்டின திரைப்படமாக வந்து அமைஞ்சிருக்கு. அதே போல் இந்த படத்தில் பாடல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிற்பி அவர்களுடைய இசையில் பாடல்கள் அனைத்துமே வந்து வேற லெவலில் வந்து ஹிட்டு. மொத்தத்தில் இந்த உள்ளத்தை அள்ளித்தா திரைப்படத்தை பொறுத்தவரை ஸோ இந்த பொங்கல் தினத்தில் 9 பெரிய திரைப்படங்கள் வந்து ரிலீஸ் ஆனாலும் நம்பர் 1 திரைப்படம் தகுதியான திரைப்படம் இந்த கார்த்திக் நடித்த உள்ளத்தை அள்ளித்தா திரைப்படம் தான். ஸோ அதனால தான் இந்த திரைப்படத்தை நம்ம டாப் 1 வந்து தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முரண்பாடான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்லுள்ளங்கள் அனைவருக்குமே மனமார்ந்த நன்றிகள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.